ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபி தமிழ் யூடியூபர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல மார்னிங்ல இருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் சண்டே பிளாக் தான் பார்க்க போறீங்க. இல்ல நிறைய விஷயம் நீங்க கேட்ட விஷயம் எல்லாத்துக்குமே வந்து நான் ஆன்சர் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்ல, நீங்க ரொம்ப நாளா ரெக்வஸ்ட் பண்ண மசால் பொடி, ஆல் இன் ஒன் மசால் பொடி ரெசிபியும் இந்த வீடியோல இன்க்ளூட் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம அபி தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பன்னீர் டிக்கா சாண்ட்விச் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கெட் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை வந்து ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக பன்னீர் கிரேவி கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணாமல் இதை ரொம்ப குட்டியாக கட் பண்ணணும், ஏன்னா ப்ரெட்டுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால. ஸோ எவ்வளோ சிறுசாக கட் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பன்னீரை சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா மேரினேஷன். அதுக்கு வந்து 4 டீஸ்பூன் வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பவுலில். ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் சீரக பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் வந்து இதை அப்படியே வச்சுருங்க, மேரினேட் ஆகிட்டு இருக்கட்டும். பன்னீர் க்யூப்ஸ் வந்து உடையாமல் லேசாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா ஈவனாக எல்லாமே கோட்டாக இருக்கணும். வதக்கிறதுக்கு 2 ஆனியன்ஸ் வேணும். ஃபஸ்ட்டு ரஃபாக சாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோட வெஜிடபிள் சாப்பரில் போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சாப்பரோட ரிவ்யூ வீடியோ கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து சாப்பரோட ரிவ்யூ வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். நிறைய டைம் சேவ் ஆகும். டக்குன்னு இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கெலாம் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணுற மாதிரி தேவைப்படும். அப்போ நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிடலாம். சாண்ட்விட்சு, பாஸ்தா, நூடுல்ஸ் அந்த மாதிரி சைனீஸ் ரெசிபீஸ்லாம் பண்ணுறதுக்கு இது வந்து ஈஸியாக கட் பண்ணி கொடுத்துரும். இந்த சாண்ட்விச்சுக்கு வந்து ஒரு கேப்சிகம் தேவை. அதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. உள்ளே இந்த மாதிரி ஓரத்தில் கட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணினா ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். நல்லா எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. பட்டர், ஆனியன், கேப்சிகம், மேரினேட் பண்ண பன்னீர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பேனோட சைஸ் கேட்டிருந்தீங்க, இது 10 இன்ச்சு. இதோட பிராண்ட் வந்து ராக்கு. அமேசானில் தான் நான் இதை வாங்கினேன். ஒரு க்யூப் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஆனியனை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணாதீங்க, இது வந்து பிளாஸ்டிக்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக இது வந்து சிலிக்கான். சிலிக்கான் வந்து தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். அதுவும் இந்த மாதிரி கேஸ்டையான இதிலெல்லாம் குக் பண்ணும்போது யூஸ் பண்ணால் நம்ம மெட்டல் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதில் சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பன்னீர்லேயும் நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இது ஆனியன் வதங்கிறதுக்கு மட்டும் சால்ட் ஆட் பண்ணுறேன். ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலாவோட ரா ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கிட்டே இருக்கணும். பன்னீர் க்யூப்ஸும் வந்து உடையாமல் பார்த்துக்கோங்க.
ஆல்மோஸ்ட் வந்து பன்னீர் வந்து நல்லா குக்க ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் எப்பவுமே வந்து ஃபைனலாக ஆட் பண்ணுங்கள். அது வந்து ஓவராக குக் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்மளோட பன்னீர் டிக்கா சாண்ட்விச்சோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஒரு சிம்பிள் ரெசிபி தான். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கூட கிட்ஸுக்கெலாம் செஞ்சு கொடுக்கலாம். சாண்ட்விச் மேக்கர்லையும் நீங்கள் செய்யலாம், இல்லாட்டி இந்த மாதிரி நல்ல ஹெவி பாட்டம் பேன்லையும் நீங்கள் செய்யலாம். இன்றைக்கி நான் பேனில் தான் வந்து சாண்ட்விச் செய்ய போகிறேன். சாண்ட்விச் பிரெட்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இது வந்து நார்மல் பிரெட்டை விட கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக இருக்கும். அட் அ டைமில் வந்து நம்ம ரெண்டு சாண்ட்விச் மேக் பண்ணிக்கலாம். அதனால் வந்து நாலு பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு சைடு வந்து மயனைஸ் போட்டுக்கிறேன். அதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த பிரெட்டில் 2 டீஸ்பூன் வந்து பன்னீர் டிக்கா எடுத்து நான் இதில் ஸ்டஃப் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அடுத்த பிரெட்லையும் நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. தவா ஹீட் ஆனாலும் அதில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க சாண்ட்விட்சை வந்து இதில் வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ப்ரெஷர் கொடுக்கணும். அதுக்காக ஒரு பிளேட்டை ப்ளேஸ் பண்ணி மோட்டர் பிஸ்டலோட பாட்டம் பார்த்து இது மேலே வச்சிடுறேன். ஸோ நல்ல ப்ரெஷராக இருக்கும். நமக்கு வந்து சாண்ட்விச் மேக்கரில் பண்ண மாதிரியே இருக்கும். நல்லா அந்த மசாலெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்ள ஸ்டஃப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. அடியில் வந்து கொஞ்சமாக பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து 2 ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பீஸா கட்டர் வச்சு நான் வந்து சென்டரில் கட் பண்ணிக்கிறேன். சூப்பரான பன்னீர் டிக்கா சாண்ட்விச் வந்து நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட இந்த மாதிரி செய்யலாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இதை வந்து கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப்போட சர்வ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இது தான். ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து இன்றைக்கி பன்னீர் டிக்கா சாண்ட்விச் சாப்பிட்டோம். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெஜ் மயோ சாண்ட்விச் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த ரெசிபி வந்து ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் அதை போய் பாருங்கள். பன்னீர் க்யூப்ஸ் கிடைக்கலன்னா நீங்கள் வெஜ் மயோ சாண்ட்விச் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மல்லிப்பொடி ரெசிபி வந்து எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ மல்லி வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நல்லா வெயிலில் காய வச்சிடணும். ஒரு பிளேட் வந்து கறி லீவ்ஸும் வச்சுருக்கேன். கறி லீவ்ஸும் நீங்கள் சேர்த்து அரைக்கும் போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், ப்ளஸ் ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப நல்லது. ஸோ நல்லா வந்து வெயிலில் வந்து 1 டே வந்து இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சாம்பார் தூள் இதெல்லாம் அரைப்பாங்கள்ல, மிஷினில் கொடுத்து இந்த மல்லி பவுடர் வந்து அரைச்சி வாங்கிட்டோம். அதை வந்து நல்லா ஆரவிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு 1 kg அப்படிங்கும் போது அதுவே பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த்ஸுக்கு 4 மந்த்ஸுக்கு நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி லார்ஜ் குவான்டிட்டியில் அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணிக்குவோம். ஸோ வேணுங்கிறப்ப நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். கொஞ்சமாக கூட நீங்கள் மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் மல்லி பவுடர் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வைப்போம். சண்டே ஸ்பெஷல் லன்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் வந்து மீன் குழம்பு. இந்த மீன் வறுவலுக்கு வந்து மசாலா வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஹோம்மேட் மசாலா தான். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து டக்குன்னு வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப ஃப்ளேவராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதோட ரெசிபி வந்து நான் வந்து செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சூப்பரான மீன் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ மீன் வறுவல் வித் மீன் குழம்போடு எங்கள் லஞ்ச் வந்து முடிஞ்சிச்சு. சண்டே ஸ்பெஷல் லஞ்ச் இது தான். மீன் குழம்பு ரெசிபியும் வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து உங்களுக்கு வேணும்னா போய் பாருங்கள்.
ரொம்ப நாளாகவே எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ண வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு மிளகாய் பொடி தான். எல்லா குழம்புக்கும் ஒரே பொடி ப்ளஸ் சாம்பாருக்கும் இந்த பொடி யூஸ் பண்ணலாம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, அந்த வீடியோவையும் நான் இதோட சேர்த்துருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்ப ஷூட் பண்ணது. ஒரு கப் மிளகு, ஸோ அதை வந்து நல்லா இந்த மாதிரி ட்ரை பேனில் வந்து நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு கப் சோம்பு, அதையும் வந்து அதே மாதிரி வறுத்துக்கோங்க. வறுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து ஆற வச்சுருங்க. ஒரு கப் சீரகம், அதையும் வந்து நல்லா வறுத்துட்டு இதே மாதிரி ஆற வச்சுருங்க. மல்லி பார்த்திங்கன்னா 2 கிலோ, 2 கிலோ மல்லி வாங்கிக்கோங்க. ஸோ தனியாக இதுக்குன்னு வாங்கும்போது நமக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். மல்லி வந்து ரொம்ப நேரம் வறுக்க வேணாம், லேசாக சூடானா போதும். ஸோ இந்த மாதிரி கையில் வந்து தொட்டு பார்க்கும்போது சூடானா போதும். அந்த மாதிரி ஆனவுடனே இந்த மாதிரி வந்து நல்லா போட்டு ஆற வச்சுருங்க. ஸோ பாட்டி தான் வந்து இந்த பவுடர் வந்து எனக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ எல்லா மல்லியும் வறுத்து எடுத்தாச்சு. ஸோ எல்லாமே வறுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா ஆற வைக்கணும். 2 கிலோ மல்லி அப்படின்னா 2 கிலோ காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. ஸோ காஞ்ச மிளகாயை வந்து நீங்கள் வறுக்க வேண்டாம், காம்பையும் வந்து கிள்ள வேண்டாம், அதோட சேர்த்து தான் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த பொடி பார்த்திங்கன்னா வெஜ் ரெசிபிக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நான்வெஜ்ஜுக்கும் இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மாடியில் வந்து கொண்டு போய் நல்லா வெயிலில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். நல்லா இதை வந்து ஒரு நாள் இல்லை 2 நாள் வந்து நீங்கள் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கலாம். மிளகாயும் வந்து இந்த மாதிரி செப்பரேட்டாக வந்து நல்லா இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க. மிளகாய் காஞ்சதும் உடச்சோடனே நமக்கு உடையிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி நல்லா காஞ்சிருக்கணும். இந்த மசாலா அரைச்சி நம்ம 1 இயருக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் அம்மா வீட்டுக்கு எனக்கு 2 பேர்த்துக்கும் சேர்த்து அரைக்கிறதுனால நாங்கள் வந்து பெரிய குவான்டிட்டியில் அரைச்சோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அரைச்சிக்கலாம். ஸோ இதை வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டோம். ஸோ பாதி அம்மா வச்சுட்டாங்க, பாதி எனக்கு கொடுத்துட்டாங்க. இந்த மசாலா பவுடர்லாம் பார்த்திங்கன்னா 1 இயருக்கு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், வெளியவே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நல்லா ட்ரை ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஒரு சின்ன கண்டெய்னரில் வந்து ரெகுலர் யூஸ்க்கு எடுத்து வச்சுட்டு ரிமைனிங் வந்து ஈரம் படாமல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதோடய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வந்து மாறாது. ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் ஸ்டோர் பண்ணிப்போம். இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அபி தமிழ் யூடியூபர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.